हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழைப்பூ வடை செய்ய என்னெல்லாம் ஐட்டம்ஸ்னு பார்த்துக்கலாங்க. 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 1-2 கொத்து கருகாப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா நம்மளோட கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க, ஒரு மாதிரி கொலக்கொலான்னு போயிடும். இதோட டைமிங் 2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சும்மா ஒரு கொதி விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வாழைப்பூ வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை 1-2 அரைச்சி எடுத்துருக்கேங்க. நான் இந்த மாதிரி ஒரு சில பருப்பு முழுசாக இருக்கும், அப்போ தான் வாழைப்பூ வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம்ஸ்ல எல்லாம் உள்ளே சேர்க்கலாம். வெங்காயத்தை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். கருகாப்பில் பூண்டு எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவும் உள்ளே கொட்டி பிசைஞ்சுக்கிறோம். உப்பு தேவைக்கு ஏற்ப போட்டுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து நிறையா இருக்குங்க. வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. வாழைப்பூ சாப்பிட்றனால அல்சர், மலை சிக்கல், இதய கோளாறு, வயிற்றுப்போக்கு, கண்கள் சம்பந்தமான நோய், அதுக்கப்புறம் இரத்த சோகை, இந்த மாதிரி எல்லாமே சரியாகும்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த வாழைப்பூவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் போட்டு எடுக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்து காய வச்சுருக்கேங்க. வடை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் காஞ்சிட்ருக்கு. பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இது மாதிரி ஒரு வாழலை எடுத்துக்கோங்க. வாழலை நீங்கள் தட்டி போடும்போது கையில் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாழலையில் குட்டியாக ரவுண்டு பிடிச்சி தட்டி உள்ளே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அமுத்த வேண்டாம், சும்மா லைட்டாக இது மாதிரி பண்ணி போட்டுடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் நல்லா பொரியணும், அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் உள்ள போடுங்க. பாருங்க நான் ஒன்று ஒன்றா சேர்த்து வேக விடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா முறுமுறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மைகோதி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. எனக்கு மைகோதி கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் மைகோதியில் திருப்பி போட்டுக்கிட்டேன். பாருங்கள் வெந்து வந்த உடனே இந்த மாதிரி சலசலப்புலாம் அடங்கி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு எண்ணெய். அதுக்கப்புறம் அடுத்த அடைசல் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்து மாவெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் அதுக்குள்ளே இதுவும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வடையை வந்து வெளியெடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைப்பூ வந்து ஜென்ரலி சும்மா பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயே அப்படி தான். அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் வாழைப்பூ வடை செஞ்சுருவோம்.
பாருங்க, நமக்கு சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ மொறு மொறு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.